ஹலோ அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு ஃபியாஸ் வேர்ட் வாங்க நம்ம இன்றைக்கி ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் வீட்டில் ரொம்ப நாள் கழித்து அதிரசம் செய்கிறாங்க உம்மா அதனால் உம் அந்த அதிரச வீடியோ நம்ம பார்க்கலாம் உம்மோட ஸ்பெஷல் ரெசிபின்னு சொல்லலாம் ஸோ ஒரு ரெண்டு பவுல் ரைஸ் எடுத்திருக்கோம் பச்சாரி தான் எடுத்திருக்கோம் அதை நல்லா கழுவி இதேமாதிரி ஒரு துணியை ஃபேனு கீழே விரித்து அதில் அந்த அரிசியை போட்டு ஒரு டூ கிட்டே காய விட்டுட்டோம் காய்ச்சப்பரம் இப்படி தொட்டு பார்த்தா கையில் லைட்டாக ஒட்டி விட்டாமல் அந்த ஈரம் வந்து லைட்டாக ஈரப்பதம் இருந்துச்சு அதை மிக்ஸியில் போட்டு நல்லா குற குற நரைச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம இதை வந்து ஜலிச்சு எடுத்துடலான்ட்டு ஜல்லிக்கட்டி அந்த அரிப்பை வச்சு ஜலிச்சு எடுக்கிறோம் அதிரசம் செய்யும்போது வீட்டில் உங்கள் வீட்டில் கப்போ பவுலோ எது வேணாலும் எடுத்துக்கோங்க அந்த மாவை ஃபுல்லாகவே நம்ம இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா மிக்சியில் அடிக்கிறனால அந்த நைஸாக வராது அதனால் இப்படி நம்ம வந்து ஜலிச்சு எடுத்துக்கிட்டால் அது கொஞ்சம் நைஸாக வரும் அதிரசத்துக்கு வந்து நம்ம சர்க்கரை வந்து ஒரு கப்புக்கு ஒன்று போட்டால் கொஞ்சம் இனிப்பு தூக்கலாக இருக்கும் நாங்கள் வந்து இப்போ ஒன்றுக்கு ஒன்று தான் யூஸ் பண்ணுறோம் கொஞ்சம் இனிப்பு வந்து நார்மலாக வேணும்னா ஒரு கப்புக்கு முக்கால் கப்பு சர்க்கரை எடுத்துக்கோங்க ஒயிட் சர்க்கரையும் எடுக்கலாம் ப்ரௌனும் எடுக்கலாம் இங்கே நாங்கள் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கோம் உங்கள் வீட்டில் எது இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ சர்க்கரையை போட்டு அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை கப்பு தான் தண்ணி ஊற்றிருக்கோம் ஊற்றி நல்லா சர்க்கரை பாகு எடுக்க விட்டாச்சு சர்க்கரை பாகு ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து சுக்கும் ஏலக்காவும் நல்லா தட்டி எடுத்துடலாம் நல்லா பொடி பண்ணி எடுக்கணும் மிக்ஸியில் போட அடித்தாலும் ஓகே இல்லை சுக்கு பவுடர் ஏலக்காய் பவுடர் தனித்தனியாக இருந்தாலும் ஓகே இப்போ வந்து நம்ம சர்க்கரை பாகு ரெடி ஆயிடுச்சு ரெடியானதும் நம்ம ஏலக்காவும் ரெடி ஆகிடுச்சி ஸோ சர்க்கரை பாகை ஃபஸ்ட்டு வந்து நம்ம அரிப்பை வச்சு இருத்துடலாம் ஏன்னா சர்க்கரில் ஏதாவது திப்பிலி துரும்பு ஏதாச்சும் அதில் இருக்கும் அதனால நம்ம அரிச்சு எடுக்கிறது எப்பவுமே நல்லது ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சர்க்கரை பகம் அரிச்சு எடுத்துடலாம் அந்த அரிச்சு எடுத்த சர்க்கரை பாகம் மறுபடியும் அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் சர்க்கரை பகம் அப்படி கொதித்து நம்ம ஒத்த கம்பி பதம் அந்த மாதிரி சுழம்பில் அந்த லெவலுக்கு வரணும் அதனால நம்ம வந்து ஒரு வாட்டரை வந்து ஒரு கிண்ணத்தில் எப்பவுமே பக்கத்தில் வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு கொஞ்சம் நமக்கு தெரியாது எப்போது அது ஆகும்னு ஸோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தண்ணியில் இப்படி விட்டு விட்டு பார்க்க பார்க்க ஆகும் ஸோ கொஞ்ச நேரம் நாங்கள் பார்த்தோம் ஆகலை ஸோ அதுக்குள்ளே நாங்கள் சுக்கும் ஏலக்காவும் மிக்ஸ் பண்ணோம் மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டு இருக்கும்போது இது நல்லா கொதித்து வர ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் பார்த்தா ஐயோ அப்பவும் ஆகலை ரெண்டாவது ஒரு டென் மினிட்ஸ் விட்டுட்டு பார்த்தா என்ன பாருங்கள் இப்படி திரண்டு வந்துருச்சு திரண்டு வந்ததும் நாங்கள் வந்து அடுப்பை வந்து லோலை வச்சுட்டோம் லோவில் வச்சுட்டு நம்ம அரிச்சு எடுத்து வச்சுருக்க பவுட்ரை ஒவ்வொரு ஸ்பூனாக போட்டு கை விடாமல் கிளறுங்க ஒரு கையால் போடுங்க இன்னொரு கையால் கிளறுங்க இந்த மாதிரி பிடிக்காத மாதிரி நல்லா கிளறிக்கோங்க இல்லைனா வந்து நம்ம கதரிச மாவு வந்து கெட்டி கெட்டியாக பிடிச்சிரும் ஸோ நல்லா இந்த மாதிரி ஃபிக் ஃபோக் வச்சோ மிக்ஸ் கலத்துனா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும் பார்த்தீங்களா இப்படி தான் இருக்கும் இதுக்கு மேலே கொஞ்சமாக நெய் விட்டு அதையும் தடவி வச்சுருங்க இப்போ ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சிடலாம் இல்லை வெளியே வச்சாலும் போதும் ஒரு நாள் கழிச்சு பாருங்கள் மாவு எவ்வளோ இருக்குது அதை இந்த மாதிரி நல்லா லைட்டாக கையில் எண்ணெய் தேய்ச்சி நல்லா தடவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேப்பர் ஷீட் எடுத்து அதில் அதிரசத்தை வச்சு அந்த ஹோல் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணுறதுக்காண்டி நல்லா ஹீட்டான ஆயிலில் நம்ம வந்து இதை போட்டு எடுத்துடலாம் இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று நாங்கள் ரெடி பண்ணிட்டோம் இப்போ செகண்ட் ஒன்னே அதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஹீட்டாக இருந்த ஆயிலில் போட்டாச்சு அது நல்லா ஃப்ரை ஆகி வருது அதுக்குள்ளே நாங்கள் அடுத்ததையும் போட்டாச்சு இப்போ நம்ம வந்து இதை வந்து திருப்பி போடும்போது கொஞ்சம் இப்போ அந்த அந்த சாஃப்ட்னஸ்ஸாக தான் இருக்கும் எங்கே கிறிஸ்பி ஆகிடாதோன்னு பயந்துடாதீங்க அப்படிலாம் இல்லை சூப்பராக வரும் நல்லா உப்பி போய் வரும் பாருங்கள் நம்ம வீட்டில் செஞ்சேனே சொல்ல முடியாது நல்லா டோனட் மாதிரி உப்பி போய் வருது பார்த்தாலே தெரியும் பார்த்திங்களா நல்லா உப்பி போய் வரும் ஆனால் நம்ம பார்க்க கிழக்கு புழுக்கு தான் இருக்கும் பட் போக போக அது வந்து ரொம்ப இதாகிடும் இப்போ பாருங்கள் நாங்கள் சர்வ் பண்ணுறோம் ஒன்னே ஒன்று எடுத்து பிச்சு காமிக்கும் வெளியே ரொம்ப கிறிஸ்பியாக உள்ளே சாஃப்ட்டாக இருக்குது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தால் சொல்லுங்கள் தேங்க்யூ